வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்கள் முன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோட உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதை கேட்கலாம் வாங்க. கோவிந்தனும் சோமுவும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அதில் பார்த்தா சோமுகிட்ட நிறையா பணம் இருந்துச்சு, அவன் நல்ல பணக்காரன். இந்த கோவிந்தன்ட்ட பணமே கிடையாது, அவன் ரொம்ப ஏழை. ஆனாலும் இந்த கோவிந்தன் என்ன பண்ணுவான், சோமு வீட்டுக்கு அடிக்கடி போவான், சோமுவோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அதேமாரி சோமுவும் கோவிந்தன் வீட்டுக்கு வருவான், கோவிந்தனோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாங்க. இதை மாதிரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு கோவிந்தன் வந்து சோமு வீட்டுக்கு போனான் சோமுவை பார்க்குறதுக்கு. அப்போ வந்து சோமு வந்து அவன்கிட்ட சொன்னான், இதே மாதிரி கோவிந்தா நம்மளோட குப்புசாமின்னு ஒருத்தன் படித்தான், அவனுக்கு ஞாபகம் இருக்கா, அவன் கூட பக்கத்து ஊரில் போய் வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்ட்டு பக்கத்து ஊர்லேயே போய் அங்கேயே வியாபாரம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டான். பாவம், அவனோட கடை வந்து ஃபுல்லாகவே எரிஞ்சு போச்சான், எல்லாமே டோட்டலாக அவனுக்கு போயிடுச்சு. இப்போ பாவம் அவன் தெருவில் நிற்கிறான், காசே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சோமு வந்து கோவிந்தன்ட்ட சொன்னான். உடனே கோவிந்தன் வந்து, சரி வா, நம்ம ரெண்டு பேரும் போய் அவனை பார்த்து ஆறுதலாக நாலு வாரத்தை சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னான். உடனே சோமு சொன்னான், இல்லை இல்லை, இப்போ போனோம் அப்படின்னா அவன் வந்து எங்கிட்ட பணம் கேட்பான், அதனால் நான் வரலை அப்படின்னு சொல்லி சோமு சொன்னான். உடனே கோவிந்தன் சொன்னான், சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம போய் ஆறுதலாக நாலு வாரத்தையாவது சொல்லிட்டு வரலாம் வா அப்படின்னா. இல்லை நான் வர்ற, உன்னை பார்த்தா அவன் பணம் கேட்க மாட்டான் கண்டிப்பாக, அதனால் நீ வேணால் போய் ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி சோமு வந்து வரமாட்டேன்ட்டான். கோவிந்தன் வந்து, சரி நீ வரலன்னா போ, அவன் வந்து குப்புசாமி வந்து என்னோட ரொம்ப க்ளோஸாக இருந்தான், நல்ல ஃப்ரெண்ட், அவன் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நான் கண்டிப்பாக அவனோட கூட போய் அவன்கிட்ட நாலு வாரத்தை பேசிவிட்டு கொஞ்சம் ஆறுதலாக சொல்லிவிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிந்தன் என்ன பண்ணால், கிளம்பிட்டான் ஊர்லேருந்து. அங்கேருந்து அடுத்த ஊருக்கு பார்த்தா நடந்து தான் போகணும், அந்த காலத்தில் ரொம்ப பெரிய வண்டியெல்லாம் கிடையாது, அது கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த ஊர். நடந்தோன்னா ரெண்டு நாளில் நடந்து போயிடலாம். இவன் என்ன பண்ணால், அன்னைக்கு வந்து கிளம்பிட்டான், நான் போய் என் ஃப்ரெண்டு குப்புசாமியை பார்த்துட்டு வரேன்னு வீட்டில் சொல்லிவிட்டு கிளம்பி நடந்து போகிறான் இங்கேருந்து அடுத்த ஊருக்கு. போயிட்டு இருக்கும்போது ராத்திரி ஆயிடுச்சு. ராத்திரி ஆனவுடனே நடுவில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு வீடு வழியாக போனான். அப்போ பார்த்தா நல்ல மழை வேற பிடிச்சிக்கிச்சு. சரி, இந்த ராத்திரி வந்து ஏதாவது ஒரு இடத்துல தங்கிவிட்டு தான் வந்து அடுத்த காலையில் எழுந்திரிச்சோடனே நடக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஒரு வீட்டில் திண்ணை இருந்துச்சு வாசலில். சரி, இந்த திண்ணையில் படுத்து தூங்கலாம், ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு திண்ணையில் படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு கதவை தட்டினான். தட்டினவுடனே ஒரு அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா ஒரு வயசான பாட்டி, யாருப்பா அது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ரொம்ப மழையாக இருக்குது, அதனால தான் வந்து நான் வந்து உங்கள் வீட்டில் தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் போகிறேன் அப்படின்னு சொன்னான். சொன்னோடனே அந்த பாட்டி வந்து, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்லேருந்து போயிட்டாங்க. ரொம்ப நேரம் ஐயோ அந்த பாட்டி வரவே இல்லை. இவன் என்ன பண்ணான், என்ன தான் பண்ணுறாங்க அந்த பாட்டி, கதை கூட திறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜன்னல் வழியாக போய் எட்டி பார்த்தான். எட்டி பார்த்தா அங்கே அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, ஒரு நிறையா பவுன் காசு, எல்லா பவுன் காசையும் ஒரு துணியில் போட்டு ஒரு மூட்டையாக கட்டி அதை வந்து ஒரு பைக்குள்ளற போட்டு அந்த பையை வந்து ஒரு பெட்டிக்குள்ளற கொண்டு வச்சாங்க. அதை வந்து இவன் ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருந்தான். சரி, இதை வந்து நமக்கு தெரியாமல் வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த பாட்டி வந்து இவ்வளோ நேரம் கதவை திறக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டே இவன் வாசலுக்கு வந்துட்டான். மறுபடியும் வந்த உடனே ஒரு நிமிஷம் கழித்து அந்த பாட்டி வந்து கதவை திறந்தாங்க. திறந்துட்டு, இல்லைப்பா திண்ணையெல்லாம் ஒரே ஈரமாக இருக்குது, நீ வந்து திண்ணையில் படுக்க வேண்டாம், இப்படி உள்ள வந்து இங்கே ஒரு கட்டில் கிடக்கல, அந்த கட்டிலில் வேணா படுத்துக்க, வீட்டில் வந்து என் பையனும் என்னோடய மருமகளும் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் வெளியூர் போயிருக்காங்க, அதனால் யாருக்கும் யாரையும் வந்து வீட்டுக்குள்ளே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்க, மறுபடியும் ஈரத்திலே படுக்க வேண்டாம், அந்த கட்டிலில் வந்து படுத்துக்க, தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நீ வேலைக்கு கிளம்பி போ அப்படின்னு சொன்னாங்க. சரி, இன்ட்டு என்ன பண்ணால் அந்த கட்டிலில் படுத்துக்கிட்டான். படுத்துக்கிட்டாலும் இவனுக்கு வந்து தூக்கமே வரல. அந்த பாட்டி வந்து நிறையா பவுன் காசு எல்லாத்தையும் ஒரு துணியில் போட்டு மூட்டையாக கட்டி அதை ஒரு பையில் போட்டு அந்த பெட்டியில் வச்சதை அவன் பார்த்துட்டான்ல. உடனே இந்த பாட்டிக்கு என்னத்துக்கு இவ்வளோ காசு,
இவ்வளோ பவுன் காசு, இந்த பவுன் காசுலாம் இருந்துச்சு அப்படின்னா குப்புசாமி மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பித்து திரும்ப நல்ல பெரிய கடை நடத்தி நல்ல பெரிய ஆளாக வந்துடுவானே அப்படின்னு சொல்லி யோசித்தான். ராத்திரி 1 மணி ஆன உடனே என்ன பண்ணால் மெதுவாக தலை தூக்கி பார்த்தான். அந்த பாட்டி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. இவன் சத்தம் போடாமல் எழுந்திருச்சான். நேராக போய் இந்த பெட்டியை திறந்தான். அந்த பவுன் காசு இருக்கிற பையை எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி நேராக குப்புசாமியை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டான். அப்படி ஒரு நாள் நடந்து அடுத்த நாளைக்கு வந்து குப்புசாமி வீட்டுக்கு வந்தான். வந்த உடனே இதை மாதிரி குப்புசாமிகிட்ட பணமே டோட்டலாக இல்லை, எல்லா கடையும் போயிடுச்சு இல்லை. குப்புசாமிகிட்ட வந்து 6 வாரத்தை பேசிகிட்டு இருந்தான். பேசிகிட்டு இருந்துட்டு இந்த மாதிரி மொத்த பணமும் போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், நெருப்பில் பாவமாக இருந்துச்சு, இந்தா அந்த பணத்தை வச்சுக்கோ, நீ வந்து மறுபடியும் உன்னோட கடையை ஆரம்பி அப்படின்னு சொல்லி அந்த பவுன் காசு மூட்டையை அப்படியே வந்து குப்புசாமிகிட்ட கொடுத்துட்டான். குப்புசாமி உடனே, ரே உன் நல்ல மனசு யாருக்கும் வராதுரா கோவிந்தா, ஆனால் உனக்கு ஏது இந்த பணம், நீயே வந்து ரொம்ப கஷ்டப்படுறன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கு ஏது இந்த பணம் அதை சொல்லு முதல்ல அப்படின்னு சொன்னான். உடனே இந்த கோவிந்தன் சொன்னான், நானும் சோமுவும் தான் முதல்ல வரலான் இருந்தோம், ஆனால் வந்து நீ எங்கேயா பணம் கேட்பியோ அப்படிங்கிறதுனால சோமு வந்து வரலன்னு சொல்லிட்டான். சரி பரவாயில்ல, உன்னை பார்த்து 6 வாரத்தையாவது சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி வந்தேன். வர்ற வழியில் ஒரு வீட்டில் தங்கினேன். அந்த வீட்டில் இருந்த பாட்டி வந்து இந்த பவுன் காசு மூட்டையை வந்து ஒரு பெட்டியில் வச்சு ஒழிச்சு வைக்கிறத நான் பார்த்தேன். ஸோ பாட்டிக்கு என்னத்துக்கு அவ்வளோ காசு, எப்படி இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க பாட்டிக்கு சாதத்தை போட்டுற போகிறாங்க, சாப்பாடை போட்டுற போகிறாங்க, அதனால் பாட்டிக்கு வந்து அவ்வளோ காசு வேண்டாம் அப்படின்ட்டு நான் தான் அந்த பவுன் காசு மூட்டையை அந்த பாட்டிக்கு தெரியாமல் எடுத்துக்கிட்டு இங்கே வந்துட்டேன். இதை வச்சுக்கிட்டால் நீயாவது வியாபாரம் பண்ணி பெரிய ஆள் ஆகிடுவேல்ல, அதனால தான் இதை ஒன்ட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி இந்த கோவிந்தன் சொன்னான். உடனே அதுக்கு அந்த குப்புசாமி சொன்னான், இங்கே பாரு, நானே வந்து வியாபாரம் பண்ணும்போது நிறையா பேரை ஏமாற்றிருக்கேன், நிறையா மோசடியெல்லாம் பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணி தான் நானே என்னோடய வியாபாரத்தை பண்ணேன். ஸோ அது பொறுக்காமல் தான் என்றைக்கோ ஒரு நாள் வந்து மொத்தமாக எல்லா பணத்தையும் கடவுள் வந்து ஒரு தீயை வரவழைச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டார். இப்போ நான் மனசு திருந்திட்டேன், அதனால் இனிமேல் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், யாரையும் மோசடி பண்ணி நான் வந்து சம்பாதிக்க மாட்டேன். இதை நான் இந்த உறுதி எடுத்துக்கிட்ட உடனேயே நான் என்ன பண்ணேன், எனக்கு இனிமேல் வியாபாரம் வேண்டாம் அப்படின்ட்டு வேறு ஒரு கடையில் நான் சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்துட்டேன். அதனால் நீ வந்து இந்த திருடிட்டு வந்த பணம் இருக்குல்ல, நீ என்ன தான் வந்து எனக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீ எடுத்துக்கிட்டு வந்தாலும் நீ பண்ணது திருட்டு தான், நீ வந்து இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் இந்த பாட்டிக்கிட்டே திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இந்த குப்புசாமி சொன்னான். உடனே இந்த கோவிந்தன் யோசித்து பார்த்தான், ஆமாம் இவன் சொல்கிறதும் சரிதான் அப்படின்ட்டு குப்புசாமிக்கிட்ட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவுன் காசு இருக்கிற மூட்டையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கோவிந்தன் கிளம்புனான். கிளம்பி திரும்ப வர்ற வழியில் அதே வீட்டு வாசலில் பார்த்தா அந்த பாட்டி வந்து வாசலில் உக்காந்துருந்தாங்க திண்ணையில். அந்த பாட்டியோட பையனும் மருமகளும் அந்த பாட்டியை போட்டு அவ்வளோ திட்டிகிட்டு இருந்தாங்க, வீட்டில் இருந்த பவுன் காசு எல்லாத்தையும் வந்து நீ வந்து காண அடிச்சிட்ட, உன்னை வந்து இந்த வீட்டை விட்டே நாங்கள் விரட்டி விட்டுற போகிறோம், நீ தெருவில் போய் நில்லு அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே இந்த கோவிந்தனுக்கு வந்து ரொம்ப பாவமாயிடுச்சு. உடனே நேராக அங்கே போனான். போயிட்டு, ஏங்க நான் தான் வந்து இந்த வீட்டில் வந்து தங்கினேன், இதை மாதிரி நான் தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு உதவி செய்கிறதுக்காக இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போனேன், ஆனால் அவனும் திருந்திட்டான், இப்போ நானும் திருந்திட்டேன், இந்த பணம் உங்களுக்கு தான், நீங்கள் வந்து இந்த பணத்தை எடுத்துக்கோங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி வயசானவங்களெல்லாம் திட்டாதீங்க, முதல்ல இவங்க வந்து உங்களை பெற்றவங்க, இவங்களுக்கு வந்து காலம் முழுக்க சாப்பாடு போட வேண்டியது உங்கள் கடமை, அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கூட தவறிடாதீங்க, இவங்கள வந்து வீட்டெல்லாம் விட்டு விரட்டி விடுறேன் அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க, ஏன்னா நாமெல்லாம் தான் நம்மளோட குழந்தைங்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கணும், நாம் வந்து நம்மளை பெற்றவங்கள வீட்டை விட்டு விரட்டி விட பார்த்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்கள்லாம் வளர்ந்து நம்மளை வீட்டை விட்டு விரட்டி விட்டுரும், அதனால் அந்த தப்பெல்லாம் செய்யாதீங்க, தயவு செஞ்சு உங்கள் பணத்தை நான் உங்கள்கிட்ட திரும்ப கொடுத்துட்றேன், இந்த பாட்டியை நல்லா பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை திரும்ப கொடுத்தான். உடனே அவங்க ரெண்டு பேரும், ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், இதை மாதிரி வந்து நீங்கள் வந்தப்பையும் வந்து இந்த பாட்டி வந்து எப்படியாவது இந்த பணத்தை வந்து உங்கள்கிட்டருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து ஒரு துணியில் போட்டு கட்டி ஒரு பையில் போட்டு ஒரு பெட்டிக்குள்ளே கொண்டு ஒளிச்சும் வச்சுருக்காங்க, அப்படியும் அது உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, நீங்கள் திருந்து எப்போ பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டீங்களோ நாங்களும் திருந்திட்டோம், இனிமேல் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கேயும் விரட்டிலாம் விடமாட்டோம், எங்கள் வீட்டிலே வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த கோவிந்தனுக்கு ரொம்ப நன்றி சொல்லி இந்த பணத்தை வாங்கிக்கிட்டாங்க. கோவிந்தன் என்ன பண்ணான், திரும்ப அவனோட ஊருக்கு வரும்போது இப்படி நினச்சிக்கிட்டே வரான், இந்த பணம் மட்டும் ஒவ்வொருத்தரையும் எப்படி பாடாப்படுத்துது பாரு, இந்த சோமுக்கிட்ட அவ்வளோ பணம் இருக்குது, ஆனால் குப்புசாமி எங்கேயாவது பணம் கேட்டுருவானோ அப்படிங்கிறதுக்காக சோமு வந்து நான் வரமாட்டேன்ட்டான்.
குப்புசாமி கிட்டே பணமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. ஆனாலும் தான் செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி இனிமேல் நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன், எனக்கு இந்த பணம் வந்தாலும் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவனுக்கு நல்ல மனப்பக்குவம் இருக்குது. என்ன எடுத்துக்க, நான் வந்து திருடினதே இல்லை இது வரைக்கும், ஆனாலும் குப்புசாமிக்கு உதவி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நான் வந்து திருடியிருக்கேன். அந்த பாட்டி பாரு, பாவம் பணத்தை தொலைச்சி விட்டாங்க அப்படிங்கிறதுனால வீட்டை விட்டே விரட்டுற அளவுக்கு அவங்க வீட்டில் வந்துட்டாங்க. ஸோ ஒரு பணம் வந்து ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் பாடுபடுத்துது பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இந்த பணத்தை இனிமேல் நம்ம நல்ல விதமாக சம்பாதிக்கணும், நல்ல விதமாக சேர்க்கணும், நல்ல விதமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு அவன் ஊருக்கு வந்து சேர்ந்தான். நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைகளுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.